நிரூபிக்கவும். ஃபர்ஸ்ட் கணக்கு காஸ் தீட்டா பிளஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்டு கொசீக்கன் தீட்டா. முதல் இது நல்லா படிக்க தெரியணும். காஸ் தீட்டா பிளஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்டு கொசீக்கன் தீட்டா. இப்ப ப்ரூவ் தட் அப்படின்னு வரணும். இப்ப நிரூபிக்கவும் அப்படின்னு வந்துருச்சு. அப்படி வந்தாலே நம்ம ஒன்னா எல் என்ன பண்ணோம், LHS. புரியுதுங்களா? LHS ஈக்குவல் டு என்ன இருக்குங்க, காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டா. அதை எப்படியே எழுதிக்கோடாக்கண்ணா, LHS ஈக்குவல் டு காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டா அப்படின்னு எழுதிக்கோ. கண்ணு நிறைய பேர் இந்த ப்ரூவ் தட் வரும்போது என்ன பண்றீங்கன்னா, புக்ல இருக்கிறத அப்படியே பார்த்து பாக்குறீங்க. பார்த்தா கொஞ்சம் நம்ம மனசுல வந்து அந்த நேரத்துக்கு புரியுற மாதிரி இருக்குங்கன்னா அப்புறம் மறந்துடும். அதனால ட்ரை பண்ணுங்க, தப்பானாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. என்ன நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும், என்ன ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணும் அப்படின்றத பாருங்க. இப்ப காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டா, இங்க இருக்கக்கூடிய இந்த LHS அப்படியே எழுதிட்டோம் இடது கை பக்கம். LHS என்ன, லெப்ட் ஹேண்ட் சைட். LHS ஈக்குவல் டு காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டா. இப்ப அடுத்தது எப்படி மிஸ் ப்ரொசீட் பண்றது? இத நமக்கு வந்து இது கொஞ்சம் என்ன, ஏன்னா நிறைய எழுதலாம் நம்ம. இப்ப காட் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம், 1/tan தீட்டான்னு எழுதலாம். காட் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம், 1/tan தீட்டான்னு எழுதலாம். அடுத்தது இன்னொன்னு, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்லயும் எழுதலாம். சைன் தீட்டா காஸ் தீட்டா வச்சு எழுதலாம். அப்ப காட் தீட்டா ஈக்குவல் டு என்னது, காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. இப்ப இந்த ரெண்டுல எதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது இப்ப இந்த இடத்துல ப்ரூவ் தட்ல அதுதான். இந்த இடத்துல எதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இப்ப இதை நான் யூஸ் பண்ண போறது இல்ல, இதான் நான் யூஸ் பண்றேன். புரியுதுங்களா? அதே மாதிரி tan தீட்டா ஈக்குவல் டு என்னது, sin தீட்டா பை cos தீட்டா. இப்ப இத ரெண்டையும் தான் நான் யூஸ் பண்றேன். புரியுது அடிக்கணும்? இது ரெண்டையும் தான் நான் யூஸ் பண்றேன். ஆக்சுவலா காட் தீட்டா வேணா இல்ல 1/tan தீட்டா, ஆனா இதை யூஸ் பண்ணா இந்த ஆன்சரை உன்னால கொண்டு வர முடியாது, RHS கொண்டு வர முடியாது. அதனால எதை நம்ம யூஸ் பண்ணுன்றது இங்க நம்ம வந்து யோசிக்கணும். புரியுதா டாகனா? அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம், cos தீட்டா பை சைன் தீட்டா. எதுக்கு, காட் தீட்டா இருக்கிற இடத்துல அதை எழுதுறீங்க, இதா இதை எழுதுறீங்க ரைட்டா. அப்புறம் பிளஸ் டான் தீட்டா இருக்கிற இடத்துல எதை எழுத போறோம் சொல்லணும். நீங்க என் கூடவே வீடியோ பார்த்தாலுமே மனசுக்குள்ள சொல்லு, என்னது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இந்த இடத்துல எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது புரியாம இருந்துச்சா? ஏன் இதை நான் எக்ஸ்ட்ராவா சொன்னேன்னு தெரியுதா? ஏன்னா நீ எதுக்காக இதை எடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். இப்ப சில என்ன காட்டிட்டானா, சில என்ன தெரிய மாட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது கணக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. எக்ஸாம் ஹால் போனதுக்கு காட்டிட்டா இருக்கிறதுல என்ன போடணும், 1/tan தீட்டா போடணுமா இல்ல காஸ் தீட்டா பை சைன் தீட்டா போடணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. புரியுது அடிக்கணும்? அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க சீக்கன் கொசீக்கன் இருக்குது. இங்க என்ன இருக்குது, சீக்கன் கொசீக்கன் இருக்குது. அதனால நீங்க இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டாவை யூஸ் பண்ணாதான் இந்த சீக்கன் கொசீக்கனை கொண்டு வர முடியும். ஏன் மிஸ் அப்படி கேள்வி கேளு, கேள்வி கேட்டாதான் பதில் வரும். ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே, சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/cos தீட்டான்னு படிச்சிருக்கோம். படிச்சிருக்கோமா படிக்கலையா? அதே மாதிரி கொசீக்கன் தீட்டான்றது என்னன்னு படிச்சிருக்கிறோம், 1/sin தீட்டா. இதுவும் அப்படிதான், சீக்கன் தீட்டாக்கு சைன் தீட்டா வருமா காஸ் தீட்டா வருமா? எனக்கு அது வந்து அடிக்கடி எக்ஸாம்ல வந்து டவுட் வந்துருது. அப்படின்னா நல்லா கவனி, இந்த இடத்துல இங்க எஸ் வந்தா இங்க என்னதான் வரும், சி வரும். இங்க சி வந்தா இங்க எஸ் தான் வரும். அப்ப சீக்கன் தீட்டானா 1/cos தீட்டா. லைஃப் லாங் மறக்காது கண்ணு, எஸ்க்கு சி, சிக்கு எஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். புரியுதுங்களா? கண்ணு இதை விட பெட்டர் ஐடியா உனக்கு இருந்தா அதை கூட நீ கீப் அப் பண்ண, அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. இப்ப நான் ஏன் இங்க காஸ் தீட்டா பை சைன் தீட்டா எடுத்தேன்றதுக்கான விளக்கம் தான் இங்க கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நல்லா கவனிங்க, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்த தேர்ட் ஸ்டெப். இப்ப என்ன பண்ணலாம்னா, இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும், காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா, ரைட்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? டிவைடட் பை சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா. ஆக்சுவலா இந்த ஸ்டெப்பே தேவையில்ல, டைரக்டா போடலாம், நான் அதையும் சொல்றேன். அடுத்தது என்ன எழுதணும், சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா டிவைடட் பை, இங்க என்ன இருக்குது, காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா. இது வந்து லேட் ப்ளூமஸுக்காக இந்த ஸ்டெப். ஆக்சுவலா டைரக்டா செய்யலாம். எப்படி, காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ்
sin theta into sin theta என்னது sin square theta divided by இது LCM அப்ப sin theta into cos theta ரைட் அடிக்கனால தேவையில்லைன்னு போது இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு நீ டைரக்டாவோ இத நீ செய்யலாம் புரியுதுங்களா முடியற குழந்தைங்க முடியாத குழந்தைங்க இந்த ஸ்டெப்ப போட்டு அதுக்கப்புறம் போடு அதுக்கப்புறம் என்ன வரும் இங்க sin square theta plus cos square theta ஏற்கனவே முற்றொருமை படிச்சிருக்கீங்களா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க sin square theta plus cos square theta equal to 1 படிச்சிருக்கோமா படிக்கலையா ரைட் பாத்துக்கோங்க எவ்வளவு இதுல வந்து இந்த முக்கோணவியலை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படை இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் பாக்ஸ் போட்டிருக்கேன் இதெல்லாம் அப்ப sin square theta plus cos square theta equal to என்னது 1 புரியுது அடிக்கண்ண by sin theta into cos theta எங்க மிஸ் வரலையே ஒண்ணு இல்லடா கண்ணா இந்த 1 இருக்குதா இத பிரிச்சுக்கலாம் நாம 1 by sin theta பாத்தமா 1 by sin theta என்னது cosecant theta 1 by sin இத பிரிச்சுக்கோ வேணுனா 1 by sin theta into 1 by cos theta பிரிச்சுக்கலாம் புரியதா புரியாத உங்களுக்கு லெட்டி டைரக்டா எழுதிக்கோ புரியதா டைரக்டா எழுதிக்கோ 1 by sin theta ena s vandha ena sonna c appo ena adu cosecant theta adutha ena adu 1 by cos theta c vandha ena s appo ena adu secant theta direct ah idravanga indha step avoid pannikalam puriyuda indha step illama direct ah idu edikalam miss inge vandha secant theta into cosecant theta nu kuduthirukku neenga cosecant theta into secant theta rendume ena onnu dhaan idu rendume ena onne dhaan adanalae yeah. en ரெண்டு இன்ட்டு மூணு நாலு மூணு இன்ட்டு ரெண்டு நாள் என்ன ஒண்ணுதான் புரியுதுங்களா அதனால இப்படி வந்தா உடனே தப்புன்னு நினைக்க வேண்டாம் வேணுமா இல்ல உனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வேணும்னா நீ என்ன பண்ணிக்கோ இப்படி எழுதிக்கோ தப்பெல்லாம் கிடையாது சரியா சரி மிஸ் இந்த கணக்கு இப்படி மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா நல்லா கவனிக்கணும் இப்ப இதே கணக்க இப்ப இது எல்ஹெச்எஸ்ல கொடுத்திருந்தாங்களா காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டான்னு ஆர்ஹெச்எஸ் எடுத்து செய்யலாம் என்ன பண்ணலாம் எல்ஹெச்எஸ் தான் எடுத்து செய்யணும்ன்றது இல்ல ஆர்ஹெச்எஸ் எடுத்தும் செய்யலாம் இல்ல கணக்க மாத்தி எழுதிக்கலாம் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் இது இங்க என்ன வந்திருக்குது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் முடிச்சது புரியுதா என்ன அது நிரூபிக்கப்பட்டது ரைட்டடா கண்ணா நிரூபிக்கப்பட்டது புரியுதா புரியலையா இப்ப நல்லா கவனி கொஞ்சம் நான் இத கிளியர் பண்ணிடுறேன் நல்லா புரிஞ்சிருச்சா பாத்துட்டீங்களா கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டா இத இப்ப கவனிடா கண்ணா இப்ப நான் என்ன பண்றேன் ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறேன் எதை எடுக்கிறேன் ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறேன் இங்க பாரு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன் ஏன் ஆர்ஹெச்எஸ் இப்ப சப்போஸ் கணக்கு இப்படி கொடுத்துட்டாங்க நீ என்னடா நான் பண்ணுவேன் secant theta into cosecant theta equal to cot theta plus tan theta னு குடுக்குறாங்க புரியுதா secant theta into cosecant theta equal to cot theta plus tan அப்ப இதுல இந்த ப்ரூ நீ வந்து LHS LHS லே பழகிறற இப்ப நான் கணக்க மாத்தி எழுதிக்கிறேன் இப்ப இப்படி கொடுத்தா எப்படி ப்ரூ பண்ணுவ புரியுதா நான் ஏன் RHS எடுத்து செஞ்சு காட்றேன்னு அதனால கணக்கு வந்து சில நேர கிரியேட்டிவ் சமா குடுறாங்க क्वेश्चन பேப்பர் டஃப்பா இருக்குன்றீங்க நல்லா புரிஞ்சுக்கோ நீ படிக்கும் போதே அது மாதிரி படிக்கணும் இப்ப RHS ல இருந்து LHS வர வச்சு பார்க்கலாமா இப்ப RHS என்ன கொடுத்திருக்குது secant theta into cosecant theta ரைட்டா என்ன கொடுத்திருக்குது secant theta இந்த ஆக்சுவலா அதோட இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் இது எலக்ட்ரானிக் போர்டுனால இடம் பத்தாதனால நான் கட் பண்ணிட்டேன் secant theta into cosecant theta இப்ப RHS எடுத்துக்கறேன் என்ன கொண்டு வரணும் நீ LHS கொண்டு வரணும் அதே மாதிரிதான் புரியுது அடிக்கணும் என்னது அதே மாதிரிதான் ஒரு நிமிஷம் இப்ப இதுல என்ன மிஸ் பண்ணனும் அப்படினா இங்க பாருங்க secant theta ஏற்கனவே நான் சொன்னேனா என்ன யூஸ் பண்ணனும் secant theta னா cos theta ஏ மிஸ் அதத யூஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல புரியுதுங்களா இந்த இடத்துல அத யூஸ் பண்ண முடியும் இப்ப secant theta க்கு என்ன எழுதிக்கிறேன் 1 by cos theta னு எழுதிக்கிறேன் இன்டு cosecant theta க்கு என்ன எழுதிக்கிறேன் 1 by sin theta னு எழுதிக்கிறேன் கரெக்ட்டா அப்ப இந்த 1 into 1 1 பெருக்கல் 1 என்ன அது வரும் 1 ஒன்னு பெருக்கல் ஒண்ணு என்னது ஒண்ணு ரைட்டுங்களா இப்ப நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல இங்க என்ன வருதுன்னா காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா
காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா மேல ஒன்னு பெருக்கல் ஒன்னு வரும்போது ஒன்னு வந்துருச்சு காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா இப்படி இந்த ஒண்ண இந்த இடம் ஞாபகம் வைக்கணும் கண்டிப்பா அப்பதான் உன்னால இதை ப்ரொசீட் பண்ண முடியும் இந்த ஒண்ணை எப்படி எழுதலானா இங்க ஐடென்டிட்டி இருக்குது தெரியுதா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் அப்ப இந்த ஒண்ணுன்றத எதால ரீப்ளேஸ் பண்ணலாம் நீ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டால ரீப்ளேஸ் பண்ணலாம் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா புரிஞ்சுதா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு ஏன்னு இப்ப என்ன பண்ணணும்னா இதை பிரிக்கலாம் இது பிளஸ் இருக்குது இல்ல அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் இங்க எழுதிக்கலாம் சார் இடம் பத்தாது இதை எப்படி எழுதிக்கலாம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஸ்கூலா இருந்தா இன்னும் பொறுமையா சொல்லி தருவேன் பிள்ளைகளுக்கு காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா அடுத்து என்ன பண்ணிக்கலாம் பிளஸ் இது முடிஞ்சிருச்சா புரிஞ்சுதா புரியல அடுத்தது எதை பிரிச்சுக்கணும் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா ஏன்டா நான் பிரிச்சு எழுதிக்கிறேன் இது வந்து எல்சிஎம் மீசிமா புரிஞ்சுதா புரியலையப்பா நம்ம போட்டிருக்கோம் ஞாபகம் இருக்கா ரெண்டு பிளஸ் மூணு டிவைடட் பை ரைட்டுங்களா இப்ப சப்போஸ் இந்த இடத்துல வந்து பன்னெண்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோ இப்ப இதை எப்படி பிரிச்சுக்கலாம் ரெண்டு பை பன்னெண்டு பிளஸ் மூணு பை பன்னெண்டு அப்படின்னு பிரிப்பீங்க தெரியுதுங்களா நம்பர்ல அந்த நம்பர்ல பிரிக்கிற அதே முறை தான் இங்க ரைட் அடிக்கணும் இப்ப இங்க பாருங்க இது சைன் ஸ்கொயர் தீட்டா வாக்கணு இது வந்து இந்த ஸ்டெப் மெல்ல மலர் மாணவர்களுக்காக இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதிக்கலாம் காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா சரியா அடிக்கணும் இப்ப இதை கேன்சல் பண்ணுங்க சைன் தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் கேன்சல் பண்ணுங்க ரைட்டா அப்ப இங்க என்ன கிடைக்குது நமக்கு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பிளஸ் இங்க எதுவும் எதுவும் கேன்சல் ஆகணும் காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க என்ன கிடைக்குது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா சரியா இப்ப இந்த இடத்துல சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னடா கண்ணா வெரி குட் டான் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா என்னடா கண்ணா காட் தீட்டா புரியுதா டான் தீட்டாவோட தலைகீழி தான் காட் தீட்டா ஈக்குவல்டி என்ன வந்துருச்சு எல்ஹெச்எஸ்னு வந்துருச்சா வந்துருச்சா வரலையா ப்ரூவ் பண்ணிட்டோம் தெரியுதா தெரியல அடிக்கணும் இப்ப இதுல இந்த ஸ்டெப் வந்து ஆக்சுவலா தேவையில்லை இந்த ஸ்டெப் வந்து ஆக்சுவலா தேவையில்லை இது லேட் ப்ளூமஸ்க்காக இல்ல மிஸ் டைரக்டா அடிக்கணும்னா புரிஞ்சுட்டீங்களா டைரக்டா அடிக்கணும் இந்த ஸ்கொயர்டையும் இந்த சைன் தீட்டாவையும் கேன்சல் பண்ணிட்டு இதை எழுதிக்கும் இங்க இந்த ஸ்கொயர்டையும் இந்த காஸ் தீட்டாவையும் கேன்சல் பண்ணிட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இங்க ஸ்கொயர் கிடையாதுறாங்கன்னு பை மிஸ்டேக் அதை எதுவும் எழுதிச்சேன் புரிஞ்சுதா புரியலையா அதனால இந்த கணக்குக்கு ஒரே ஒரு முறை தான் இருக்குதுன்னு நினைக்காத ரெண்டு விதமாவும் நீ செய்யலாம் எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரலாம் ஆர்ஹெச்எஸ்ல இருந்து எல்ஹெச்எஸ் கொண்டு வரலாம் ஏன் அப்படி ஆர்ஹெச்எஸ்ல இருந்து கொண்டு வரேன்றதுக்கான விளக்கம் இங்க கொடுத்த ஒருவேளை பரிச்சையில இப்படியே கொடுக்காம இப்படி கொடுத்துட்டானா கணக்கு இது வேற கணக்குன்னு நினைச்சிடக்கூடாது இதே கணக்கு தான் இங்க இது எல்ஹெச்எஸ்ல இருக்கு இது ஆர்ஹெச்எஸ்ல இருக்கு இந்த கணக்குல என்ன இருக்குது இந்த ஆர்ஹெச்எஸ்ல இருந்ததை எல்ஹெச்எஸ்ல எழுதிட்டாங்க எல்ஹெச்எஸ்ல இருந்தது ஆர்ஹெச்எஸ் எழுதிட்டாங்க அதனாலதான் இப்படியும் ப்ரூவ் பண்ணி சொல்லி கொடுத்தேன் சரியாடா கண்ணா புரிஞ்சுதாடா கண்ணா தேங்க்யூடா கண்ணுங்களா கொஞ்சம் பொறுமையா பாருங்க திரும்ப திரும்ப செய்யுங்க ப்ரூதட்லாம் வரும்போது நல்ல நிறைய இந்த பேசிக் ஃபார்முலா முற்றொருமைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாமே ரீகால் பண்ணிக்கோங்க இல்ல ஒவ்வொரு கணக்கும் போடும் போதும் உனக்கு என்னென்ன ஃபார்முலா நான் சைட் பை சைட் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தான் சொல்றேன் அதை நீ கொஞ்சம் அப்பப்ப அப்பப்ப தரவு பண்ணிக்கிட்டு கணக்கை கரெக்டா பாரு ப்ராக்டிஸ் பண்ணு